இந்த பேப்பர் மட்டும் இல்ல, எந்த பேப்பரையும் நீங்க ஆன் அன் ஆவரேஜ் பாதியா கையால மடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால 7 தடவைக்கு மேல மடிக்க முடியாது. ஏன்னா அந்த தியரி தான் 7-4 லிமிட் தியரின்னு சொல்லுவோம். சோ ஹெலோ திஸ் ரவி பிரசாத். இன்னைக்கு வீடியோல அந்த 7-4 லிமிட் தியரினா என்ன, அந்த தியரி படி ஏன் நம்மளால பேப்பரை 7 தடவைக்கு மேல மடிக்க முடியலன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, 7-4 லிமிட் தியரி படி ஏன் நம்மளால ஒரு பேப்பரை 7 தடவைக்கு மேல மடிக்க முடியலன்னா, 7-4 லிமிட் தியரின்றது ஒரு பேப்பரோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பேப்பரோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என்கிட்ட வந்து ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் வந்து நான் கிழிக்கணும்னு நினைச்சேன்னா ஈஸியா கிழிச்சிட்டேன். இப்ப என்கிட்ட இன்னொரு பேப்பர் இருக்கு, இதுவும் அதே மெட்டீரியல் தான், பட் இதை வந்து நான் கிழிக்கணும்னு நினைச்சேன்னா என்னால வந்து சத்தியமா கிழிக்கவே முடியல. ஏன்னா அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து அந்த பேப்பரோட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இதே மாதிரி தான் நான் இப்ப வந்து ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணும் போது அதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சோ திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலா அந்த பேப்பரோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால தான் நம்ம வந்து 8வது தடவை வந்து ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியல. சரி, 7-4 லிமிட் தியரி படி ஒரு பேப்பரோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி ஸ்பெசிஃபிக்கா 7 டைம்ஸ் தான் ஃபோல்ட் பண்ண முடியுன்றது கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு பேப்பரோட ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் நம்பர் ஆஃப் ஃபோல்ஸ் இன்டூ திக்னஸ் ஆஃப் 1 பேப்பர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த பேப்பர் மட்டும் இல்ல, ஆன் அன் ஆவரேஜ் எல்லா பேப்பருக்குமே வந்து 0.1 mm திக்னஸ் தான் வந்து இருக்குமாமா. எஸ்டிமேஷன் படி ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கால 1.5 சென்டிமீட்டர் ஸ்ட்ரென்த்துக்கு மேல இருக்கிற பேப்பரை ஃபோல்ட் பண்ண முடியாது. இப்ப இந்த பேப்பரை நான் 7 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணனா ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 7 × 0.1 mm சொல்லிட்டு நமக்கு 1.28 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதே நான் 8 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணா நமக்கு 2.56 சென்டிமீட்டர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 1.2 மேலே இருக்கு இல்லையா, அதனால தான் நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியல. இப்போ இதே பேப்பரை நான் 103 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணா இதோட ஸ்ட்ரென்த் இந்த என்டையர் யூனிவர்ஸ்க்குமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தாக இருக்குமாமா. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா எனக்கு தெரியும் யாராச்சும் ஒருத்தங்களாவது வீட்டுல ட்ரை பண்ணிட்டு என்னால 7 தடவைக்கு மேல ஃபோல்ட் பண்ண முடியுதுன்னு கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்வீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மேக்சிமம் பீப்புளால 7 டைம்ஸ் தான் ஃபோல்ட் பண்ண முடியும், எல்லாரும் கிடையாது. இந்த லிமிடேஷன்ஸ் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தியரி ஆல்ரெடி 10 வருஷம் முன்னாடியே வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிருச்சு. 2011 பிரிட்னி கேலிவன்ற பொண்ணு தான் வந்து இந்த தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்கா. என்னோட வீடியோலயே நான் முதல்ல ஃபோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரே சைட்ல ஃபோல்ட் பண்ணிருக்க மாட்டேன், மாத்தி மாத்தி தான் ஃபோல்ட் பண்ணிருப்பேன் ஃபார்வர்ட் சைட் வைஸ்னு. ஏன்னா நான் ஒரே சைட்ல ஃபோல்ட் பண்ணா என்னால 7 தடவை கூட வந்து ஃபோல்ட் பண்ண முடியல. ஆனா பிரிட்னி கேலிவன்ற பொண்ணோட தியரி படி 7-4 லிமிட் தியரின்றது ஒரே சைட்ல ஃபோல்ட் பண்ணாதான் அப்ளிகபிள். மாத்தி மாத்தி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களால 7 தடவைக்கு மேல அதிகமாவே ஃபோல்ட் பண்ண முடியும்னு வந்து அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நான் உங்களால ஃபோல்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர் பபிள்ஸ் உள்ள லாக் ஆயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா மாத்தி மாத்தி ஃபோல்ட் பண்ணா 7 தடவைக்கு மேலே வந்து ஃபோல்ட் பண்ண முடியுன்றத அந்த பொண்ணு வந்து ப்ரூவ் பண்றா. அவ அதை கண்டுபிடிக்க ஒரு லிமிடேஷன் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணிருக்கா. அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு வந்து மேல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இதுல N1 N2ன்றது டுவர்ட்ஸ் த லென்த் ஃபோல்ட் பண்ணா வந்து எவ்வளவு நான் உங்களால ஃபோல்ட் பண்ண முடியுது, டுவர்ட்ஸ் த சைட் வைஸ் அதாவது பிரெத் டுவர்ட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணா எவ்வளவு உங்களால வந்து ஃபோல்ட் பண்ண முடியுது. இது ரெண்டையும் வந்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ உங்களுக்கு மாத்தி மாத்தி ஃபோல்ட் பண்ணா எவ்வளவு உங்களால வந்து ஃபோல்ட் பண்ண முடியுதுன்றத டிரைவ் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி அவ 12 தடவை ஒரு ஏ4 ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி அவ கின்னஸ் ரெக்கார்டும் வந்து கிரியேட் பண்ணிருக்கா. ஸோ ஹோப் பீப்பிள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு 7-4 லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஒரு ஏ4 ஷீட்டை ஏன் வந்து 7 டைம்ஸ் மேலே ஃபோல்ட் பண்ண முடியலன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.